அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸில் சந்திக்கிறோம். இன்னைக்கு அக்டோபர் 16 2018 கேள்விகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கேள்வி, நேட்டோ அமைப்பின் தலைமையகம் எங்கு இருக்கிறது? நேட்டோ என்பது அமெரிக்கா உட்பட 6 நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு இராணுவ கூட்டணி. 1949 ஏப்ரல் 4 இந்த இராணுவ கூட்டணி உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் பெல்ஜிய நாட்டின் தலைநகரான புருசெல்ஸ் நகரில் இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஜவுளி அமைச்சகம் எந்த மாநிலத்தில் ஜவுளி சுற்றுலா வளாகத்தை கட்ட திட்டமிட்டிருக்கிறது? மேகாலயா. மேகாலயாவின் ரிபோய் மாவட்டத்தில் ஜவுளித்துறை சுற்றுலா வளாகம் அமைக்க ஜவுளி அமைச்சகம் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த தகவலை ஜவுளித்துறை அமைச்சர் அஜய் தம்தா தெரிவித்திருக்கிறார். அடுத்த கேள்வி, இளைஞர் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் 2 பதக்கங்களை ஜுடாகோ தபாபி தேவி வென்றிருக்கிறார். அதன் பின்னர் தற்போது இதுபோல் 2 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர் யார்? மானு பேக்கர். அடுத்த கேள்வி, தமிழகத்தின் மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார்? தமிழகத்தின் மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவராக மீனா குமாரி இருக்கிறார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக ஹைச்சல் தத்து இருக்கிறார். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 ஏற்படுத்தப்பட்டது. தமிழக மனித உரிமைகள் ஆணையம் 1997 ஏப்ரல் 17 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, அன்னபூர்ணா தேவி எந்த துறையை சார்ந்தவர்? அன்னபூர்ணா தேவி புகழ்பெற்ற இந்துஸ்தானி இசை கலைஞர். இவர் தனது 91வது வயதில் இயற்கை எழுதியிருக்கிறார். அடுத்த கேள்வி, சமீபத்தில் எந்த நகரத்தில் ஜிகா வைரஸ் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது? ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் நகரில் ஜிகா வைரஸ் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு 50 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. அடுத்த கேள்வி, விமானங்களில் வைஃபை வசதியை வழங்க ஒரு விமான நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது, அது எந்த நிறுவனம்? ஸ்பைஸ் ஜெட். ஸ்பைஸ் ஜெட் அதன் பயணிகள் இணையதளத்தை பயன்படுத்த விமானத்தில் வைஃபை வசதியை வழங்க திட்டமிட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, 2018 ஹென்லே பாஸ்போர்ட் குறியீட்டு பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? ஜப்பான். ஹென்லே இண்டெக்ஸ் என்ற நிறுவனம் ஆண்டுதோறும் எந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் என்ற பட்டியலை வெளியிட்டு வருகிறது. இதில் ஜப்பான் முதலிடம் பிடித்திருக்கிறது. இதுவரை சிங்கப்பூர் முதலிடத்தில் இருந்தது, இப்போது ஜப்பான் அந்த இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த ஹென்லே இண்டெக்ஸ் என்ற தரவரிசை விசா இல்லாமல் பிற நாடுகளுக்கு செல்லும் அனுமதியை வழங்குவதன் அடிப்படையில் இந்த தரவரிசை தயார் செய்யப்படுகிறது. ஜப்பான் நாடு
உலகின் 190 நாடுகளுக்கு விசா இல்லா பயணத்தை அங்கீகரித்திருக்கிறது. தற்போது கடைசியாக மியான்மருக்கு விசா நடைமுறையை ஜப்பான் தளர்த்தியது. இதன் மூலம் சிங்கப்பூரை தாண்டி இந்த பட்டியலில் ஜப்பான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. சிங்கப்பூர் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. 189 நாடுகளுக்கு விசா இல்லா பயணத்தை சிங்கப்பூர் அங்கீகரித்திருக்கிறது. இந்த பட்டியலில் இந்தியா 81வது இடத்தில் இருக்கிறது. உலக புகழ்பெற்ற 47வது பலூன் திருவிழா எங்கு நடைபெற்றது? மெக்சிகோ நாட்டில் ஆண்டுதோறும் பலூன் திருவிழா சர்வதேச அளவில் பிரசித்தமான இந்த திருவிழா நடத்தப்படும். தொடர்ந்து 47வது ஆண்டாக இந்த ஆண்டு அந்த பலூன் திருவிழா மெக்சிகோவில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி, 2018 பாஸ்போர்ட் குறியீட்டு பட்டியலின்படி இந்தியர்கள் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும்? ஹென்லே இண்டெக்ஸ் நிறுவனத்தின் பட்டியல் படி இந்தியர்கள் விசா இல்லாமல் 60 நாடுகளுக்கு பயணிக்க முடியும். இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் மல்யுத்த வீராங்கனை சிம்ரன் எந்த பதக்கத்தை வென்றிருக்கிறார்? அர்ஜென்டினாவில் நடைபெற்ற இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் 43 கிலோ இடைப்பிரிவில் பெண்களுக்கான மல்யுத்த போட்டியில் இறுதி சுற்று நடைபெறுது. இந்த இறுதி சுற்றில் இந்திய வீராங்கனை சிம்ரன் வெள்ளி பதக்கத்தை வென்றார். அமெரிக்காவின் எமிலி ஷின்சனிடம் இவர் தோல்வியடைந்தார். அமெரிக்காவின் எமிலி ஷின்சன் தங்கப்பதக்கம் பெற்றார். அடுத்த கேள்வி, ஹாங்காங் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற டயானா யாஸ்ட்ரம்ஸ்கா இந்த நாட்டை சேர்ந்த வீராங்கனை? அவர் உக்ரைன் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. உலக தரவரிசையில் 102வது இடத்தில் உள்ள டயானா இறுதி போட்டியில் சீனாவின் கியாங் வாங்குடன் மோதினார். இந்த போட்டியில் நேர் செட்டுகளில் வென்று தனது முதல் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார். அடுத்த கேள்வி, இந்தியாவில் நடந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 18 ஆண்டுகளுக்கு பின் வேகப்பந்து வீச்சில் ஒரு கிரிக்கெட் வீரர் 5 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறார். அந்த கிரிக்கெட் வீரர் யார்? உமேஷ் யாதவ். இந்தியாவில் நடந்த உள்நாட்டு போட்டிகளில் சர்வதேச அணிக்கு எதிராக 18 ஆண்டுகளுக்கு பிறகு வேகப்பந்து வீச்சில் 5 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்திய வீரர் என்ற பெருமையை உமேஷ் யாதவ் இன்று பெற்றார். மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் உமேஷ் யாதவ் 88 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதற்கு முன் 1999 ஆண்டு மொஹாலியில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜெவல் ஸ்ரீநாத் 45 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தால் அதன் பிறகு 18 ஆண்டுகள் கழித்து அதுபோன்ற ஒரு சாதனையை உமேஷ் யாதவ் செய்திருக்கிறார். அடுத்த கேள்வி, புதன் கிரகத்தை ஆய்வதற்காக இரட்டை விண்கலங்களை அனுப்பும் அமைப்புகள் யாவை? சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன் கிரகத்தை ஆய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு மற்றும் ஜப்பானிய விண்வெளி அமைப்பு இவை இரண்டும் இணைந்து இரட்டை விண்கலங்களை அனுப்பியிருக்கின்றன. புதன் கிரகத்தை சென்று சேர்வது வரை இந்த விண்கலம் இந்த இரட்டை விண்கலமும் இணைந்து ஒரே விண்கலம் போல செல்லும்.
புதன் கிரகத்தை அடைந்த பிறகு இவை தனித்தனியே பிரிந்து ஆராய்ச்சி செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட் ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு சொந்தமானது. ஜுசாப்பே ஃபெபி குலாம்போ என்ற இத்தாலிய விஞ்ஞானியின் பெயர் இந்த விண்கலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, உலக பட்டினி குறியீட்டில் 119 நாடுகள் இருக்கின்றன. அந்த பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? நூற்றி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது. உலகில் மோசமான நிலையில் சரியான சத்துணவு இல்லாமல் பல குழந்தைகள் தவித்து வருகின்றன. இதற்கான ஆய்வினை 119 நாடுகளை கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் இந்தியா 103வது இடத்திற்கு பின்தங்கி கவலைக்குரிய இடத்தில் இருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் 3 இடங்கள் கீழிறங்கி இருக்கிறது. இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்டின் கடைசி கேள்வி, இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான 13வது உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? டோக்கியோ. இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான 13வது உச்சி மாநாடு டோக்கியோவில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி டோக்கியோ செல்ல இருக்கிறார். தொடர்ந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் வீடியோவை பாருங்கள். www.learner.guru லாகின் செய்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் பயிற்சியில் நீங்கள் பங்கேற்கலாம். மீண்டும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். வணக்கம்.